யாரும் பக்கத்தில் இல்லை, மாஸ்க் கழட்டிக்கிறேன். ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு கிபி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கிறிஸ்துவருக்கு முன் கிறிஸ்துவருக்கு பின். இப்போ வந்து காலமே மாறி போச்சு, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். ஸோ கோமு கோபி ஆகிடுச்சு. இப்போ இந்த கோபியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேட்டர்ஸை திறந்துட்டாங்க ஒரு வழியாக. March 17 தேட்டரை க்ளோஸ் பண்ணாங்க ஒரு வழியாக, இப்போ மனசு இறங்கி திறந்துட்டாங்க. ஸோ இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், என்ன மாதிரியே எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேட்டருக்கு மக்கள் வந்து என்ன ஆரவாரமாக எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, தேட்டருக்கு முதல்ல மக்கள் வராங்களா அப்படின்றது தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து சத்யம் தியேட்டர் வாசலில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப காத்துட்டு நினைக்கிறேன். நீங்கள் உள்ள போகணும், உள்ள போய் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த இப்போ நம்ம சத்யம் தேட்டரோட கேஃபிட்டீரியாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து இங்கே தான் வந்து எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்குவோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சத்யம் தேட்டர் பாப்கார்னாலே அது வந்து அதுதான் எல்லாமே. ஸோ அந்த பாப்கார்ன் வாங்க தான் நானும் வந்தேன், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் கரன்சிஸ்லாம் யாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, வெறுமனே இந்த கோடு தான். அந்த கோடு அதோ அங்கே இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே வந்து தான் ஆர்டர் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்துட்டு இன்டர்வெல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சீட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் காண்டாக்ட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல் தான் அது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ தேட்டரில் இப்போ யாருமே இல்லை, தேட்டரை இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தேட்டரில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீட்டுக்கும் கேப்பு. இது வந்து கப்புள்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காடுற நிலைமையில தான் இருக்கும். ஃபேமிலியாக வந்தாலும் தள்ளி தள்ளி தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஸோ கம்பல்சரி ஆல்டர்னேட்டிவ் சீட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ தேட்டர் இப்போ வந்து க்ளீனாக இருக்குது, ஆல் செட் ஃபார் த பர்ஃபார்மென்ஸ். இப்போ ஸ்க்ரீன் ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், க்ரௌட் வந்துட்டாங்கன்னா எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஒரே ஒரு மேலே போயிட்டு நடந்து வந்துடலாமா, இந்த மே ஹூ தான் மாதிரி. ஸோ இப்போ நம்ம சத்யம் தேட்டர்லாம் இருக்கோம். இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்றது 8 மாதமாக எனக்கு வந்து ஒரு கனவுனே சொல்லலாம். ரொம்ப மிஸ் பண்ணேன் முக்கியமாக சத்யம் தேட்டரை. ஸோ தேட்டரில் வந்து ஆல்டர்னேட்டிவ் சீட்ஸ் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரலாம். இப்போ இந்த தேட்டரோட சென்டரில் நிற்கிறோம், என்னால் இதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்றது சொல்ல முடியல. ஸோ டக்குன்னு என்னோடய சீட்டில் போய் உட்காந்து படத்தை போட்டாங்கன்னா, போய் இந்த படத்தை பார்த்து ஒரு பாப்கார்ன் ஒன்று அப்படி வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது. அடராடரா, இப்படா படத்தை போடுவீங்கன்ட்டுருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த தேட்டர் ஃபீலை. இது ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, நானும் கொஞ்சம் ஒயர்டாக இருக்கேன். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் சீட்ஸ் பிளான் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கப்பலோடு வந்தாங்கன்னா நிறையா கஷ்டமாக இருக்கும், ஃபேமிலியாக வந்தாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு உட்கார மாதிரி இருக்கும். ஸோ படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. யூ வில் பி வெரி என்டர்டைன்ட் வித் த மூவி. இப்போ ரொம்ப சேஃபாக இருக்குது, செக்யூர்டாக இருக்குது, ஹைஜீனாக இருக்குது. ஸோ வெல்கம் டு த நியூ நார்மல்.
ஸோ பிடிஎஸ்ன்ற ஒரு கொரியன் படத்தை இப்போ தான் பார்த்து முடிச்சு நிறைய பேர் நிறைய கேர்ள்ஸ் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் பார்த்துட்டு வரீங்க, படம் எப்படி இருந்து சொல்ல முடியும்? இப்போ நம்ம சத்யம் தியேட்டர் வாசலில் தான் நிற்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்னு தியேட்டர் கிளம்பி வந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பிடிஎஸ் அதாவது பிரேக் த சைலன்ஸ் அப்படின்ற ஒரு கொரியன் படம் தான் ஓடிச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆர்மிலாம் ஏகபோகமாக வந்து கத்திட்டு போயிட்டாங்க. நமக்கு இந்த கொரியன் படம்லாம் செட் ஆகாது, நமக்கு ஒரு நல்ல தமிழ் படம் அதாவது நம்ம தளபதி படம் ஏதாவது பார்த்தா வந்து அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு தளபதி தமிழ் படம் பார்க்க போகிறோம். ஆனால் எங்கே பார்க்க போகிறேன்னு தெரில, வாங்க அதை போய் பார்த்துக்கலாம். கைஸ் ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து ஏஜிஎஸ் டி நகர் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம பிகில் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நானும் கேமராவாலும் உள்ளே போய் படத்தை பார்க்க போகிறோம். எனக்கும் தளபதிக்கும் ஒரு 8 கேப் ஆகிடுச்சு. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அது வந்து ஒரு தரிசனமாகவே இருக்கும். ஸோ தளபதியை பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது பிகிலாகவே இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்காக நான் பண்ணுவேன்டா, எங்கள் அண்ணனுக்காக நான் பார்ப்பேன்டா அப்படின்னு போயிட்டு நாங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு வந்து படத்தோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு உள்ளே போகலாமா நம்ம? ஓகே, ஃபாலோ. இப்போ வந்து ஒரு தளபதி படம் பார்த்துருக்கோம், அதாவது பிகில். ஸோ இதெல்லாம் வந்து ராய் பண்ணுக்காகவா, மைக்கிள்காகவா, பிகிலே அதுக்கெல்லாம் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு குஷியில் இருக்கேன் நான். ரொம்ப நாள் கழித்து தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ஒரு குஷி, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த ஹைப்பரில் தான் இருக்கேன். கொரோனா முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு ரெண்டு காலமாக பிரிச்சிருந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி கூட்டமாக வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்துருப்போம். பட் கொரோனாவுக்கு பின் வெல்கம் டு த நியூ நார்மல். அவ்வளோ பெருசாக க்ரௌட் எதுவுமே கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் சீட்டில் தான் உட்காந்துருக்கோம். இது ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக இருக்குது, பட் போக போக நம்ம பழகிப்போம் நினைக்கிறேன். அது பெரிய பிரச்சனையாக இல்லை. நீங்களும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ஸ் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தியேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு, அது வேறு லெவல் ஃபீல் ஒன்று. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்க மாட்டிங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. ஐ சைன் ஆஃப்.